ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் சம்மர் சேல் வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 வந்து கம்மி ப்ரைஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்ட சொன்னேன், அவங்க வாட்ச் வாங்குற ஐடியாவில் இருந்தாங்க. ஸோ அவன் வந்து வாங்கிட்டான். அதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி அமேசானில் வாங்குறதும் ஒரிஜினல் தான் அப்படின்றது வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். போக போக அப்படியே வாட்சில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்குதா மொமெண்டம் இருக்கே, இருங்க ஒரிஜினலான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ ஓகே பிரிச்சிடலாம். இப்படி வந்து போய் அப்புறம் அதான் அது ரெண்டு ஸ்லாப் இது மாதிரி இருக்குல்ல, அது இப்படி இல்லை இல்லை இது எப்படி பிடிச்சிருக்கணும். முன்ன பின்னா ஆப்பிள் வாட்ச் வாங்கினா தானே, நேராக சீரிஸ் 8 தான். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வாங்கியிருக்கிறோம். மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து அலுமினியம், இன்னும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அலுமினியம் தான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் விலை கம்மி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் கொடுத்தா தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு எது வேணும் ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணும். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, அந்த மெட்டீரியல் யூஸ்ட் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸு. ஓகே, ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண மச்சான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருங்க மச்சான், பின்னாடி திருப்புங்க, அங்கே பாருங்க, பின்னாடி திருப்புங்க மச்சான். ஃபுல் டாப்லாம் இருக்குது, ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். சும்மா சொன்னால் ஒரிஜினல் தான், ஒன்றும் கவலைப்படணும். இதை வந்து இதோட சீரியல் நம்பர் வந்து நம்ம ஆப்பிள் வெப்சைட்டில் போட்டுட்டோன்னா அது வந்து சொல்லிவிடும் ஒரிஜினலாக இல்லையா. அப்புறம் சைஸ் பற்றி பேசலாம். சீரிஸ் 8 பொறுத்த வரைக்கும் 41mm 45mm ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 41mm நிறையா மென்ஸ்க்கு வந்து பத்தவே பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் 41mm வந்து போய் ட்ரை பண்ணிட்டு வேணும்னா வாங்குங்க. உங்கள் கை சின்னதாக இருந்தால் மட்டும் தான் 41mm பார்த்தோம். 45mm தான் எல்லாருக்குமே பார்த்தோம். பட் லேடிஸ்க்கெலாம் கொஞ்சம் சின்ன கையாக இருக்கனால 41mm கரெக்டாக இருக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 45mm வாங்கியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் அரௌண்ட் ஒரு 4-5K வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட்ச் எடுத்துடலாம். அப்படியே மேலே தான் தூக்கணும், அது கீச்செல்லாம் கீச்சிடாது. அப்படியே இப்படி மேலே தான் புல் பண்ணணும், அதை பார்த்து அதை திருப்பி வச்சுக்கலாம். ஸோ அதை திருப்பி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த கவரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிழிச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதை பாருங்கள், நான் ஏற்கனவே முன்னவே சொன்ன போல் இது வந்து 45mm. ஓகே, பாருங்கள், ஒரு க்ரோனு ஒரு பட்டனு இதான் இருக்கும். இங்கே ஸ்பீக்கரு மைக்ரோஃபோன் எல்லாம் பின்னாடி இப்படி தான் இருக்கும். சீரிஸ் 8 அப்படின்னும் போது டிஸ்பிளே வந்து சீரிஸ் 7 & 8 எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வரும். அதனால தான் அதை வந்து ஒரு 1mm கூட்டி வந்து சொல்லுவாங்க. இதே நீங்கள் சீரிஸ் 6 அப்படி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 40mm 44mm ரெண்டு சைஸ் இருக்கும். அப்போ நீங்கள் 44mm வாங்கும். எஸ்சி வாங்குறீங்கனாலும் அதே தான், 40mm 44mm இருக்கும். நீங்கள் 44mm வாங்கினா தான் உங்களுக்கு பத்தும். ஸோ அவ்வளோதான். இது இல்லாமல் இன்னும் வந்து காமனாக வந்திருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வாங்கணுமா செல்லுலார் வாங்கணுமா, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஜிபிஎஸ்னால் உங்கள் ஃபோன் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி பக்கத்துலேயே இருக்கணும், ஒரு ரொம்ப கிட்டேயே இருந்தால் தான் உங்களால் கால் பேச முடியும், எல்லாமே வந்து பண்ண முடியும், கனெக்டடாக இருக்கும். பட் நீங்கள் இதே செல்லுலார் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாட்ச் மட்டும் எடுத்துன்னு ஒரு கடைக்கு போனாலும் உங்களால் அந்த செல்லுலார் நெட் ஆன் பண்ணி கால் பேசிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் எல்லாமே நெட்டு எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போஸ்ட்பெய்டுக்கு மட்டும்தான் செல்லுலார் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கான். ஜியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே போஸ்ட்பெய்ட் அண்ட் ப்ரீபெய்ட் ரெண்டுத்துக்கும் தரான். வோடஃபோன் பற்றி எனக்கு தெரியல. ஸோ ஏர்டெல் வச்சு வாங்குறீங்க செல்லுலார் வாங்குறீங்கன்னா நீங்கள் போஸ்ட்பெய்ட் சிம்க்கு மாறுற மாதிரி இருக்கணும், இல்லை ஜியோ அந்த மாதிரி இது இதுக்கு மாறினா மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் ஜியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக காசு தரதால அது ஃப்ரீ தான். ஓகே, நவ் லெட்ஸ் கீப் இட் ஹியர். மச்சான் வேறு என்ன இருக்கு, ஓப்பன் பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இது, அப்புறம் ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறதில்ல இப்போல்லாம், இது ரெண்டு தான் இருக்குது. அப்புறம் சார்ஜர், இது பார்த்தீங்கன்னா சீரிஸ் 8ன்றதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வரும். எடு எடு எடு, இப்படி தான் எடுக்கணும், இதை இப்படி எடுக்கணும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வரும். அன் சீரிஸ் 8ன்றதுனால டைப் சி வந்து கொடுப்பாங்க. சார்ஜும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 8ன்றதுனால நல்லா நிற்கும். ஓகே, அதை பிடிச்சி ஏற்றுட்டு வெளியில் எடுக்கணும். தென் அந்த இது இருக்குல்ல, இந்த கீழே இருக்கிற அந்த இது பேர் மேக்ஸேஃப் சார்ஜரு, ஃபோனுக்கும் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் இழு அதே மாதிரி வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து மேக்ஸேஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சை வந்து உங்கள் வாட்ச் ப்ளேஸ் பண்ணால் அதுவே ஒட்டிக்கும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த அடாப்டர் வந்து நம்ம நார்மல் 20W ஐஃபோன் அடாப்டர்லேயே போட்டால் ஓகே ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து வாட்சு, அதுக்கப்புறம் அதோட சார்ஜர் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக வச்சுட்டா மீதி இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது,
அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பு. ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டாப் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு லார்ஜ் அப்படின்னு. இதுலேயும் அந்த புல் டாப் இருக்கும். ஸோ நண்பரே, எப்படி ஒரிஜினல்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஆப்பிள் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருக்கும். அதனால் இந்த அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நான் வந்து நிறையா பார்த்துட்டனால எனக்கு தெரியும். ஓகே பாருங்கள், இங்கேயும் 45mm போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி இல்லைனாலும் நம்ம சீரியல் நம்பர் எடுத்து போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ வந்து ஸ்டாப்பில் வந்து ரெண்டு ஸ்டாப் கொடுப்பாங்க. ஓ, சம் பீப்புளுக்கு வந்து சின்ன கையாக இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் சம் பீப்புளுக்கு பெரிய கையாக இருக்கும். ரெண்டுமே எனக்கு செட் ஆகும். பட் பெருசு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்னது போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு பிஃபோர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆப்பிள் வாட்ச் அப்படின்றது ஓப்பன் பண்ணுங்கள். அது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் எப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படி அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னது, நான் சொன்ன மாதிரி இது பெருசு, இது வந்து ஃபிக்ஸடு. ஸோ ஒரு சைடு இதை போட்டிங்கன்னா மீதி ரெண்டு வந்து உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி. நான் இது எடுத்தேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகும், இது எடுத்தேன்னா எனக்கு இதுவோ இதுவோ கனெக்ட் ஆகும். ஸோ அது உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் இதை சூஸ் பண்ணுவோங்க. ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 8 பேண்ட் டைப் வீடியோ போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கான். ஸோ அவங்ககிட்ட கொடுத்து அவன் எப்படி கனெக்ட் பண்ணுறான்னு பார்ப்பேன். அப்படி சைட்லேருந்து உள்ள ஒன்று மாட்டேங்க, இல்லை திருப்பி ஒன்று. எப்போவுமே இந்த பார்ட் வந்து இதோ இந்த பார்ட் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த ஸ்டாப்பில் பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா கலர் வந்து இருக்க பகுதி வந்து கீழே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மிடில் மட்டும் வேறு கலர் இருக்கா, இதில் வந்து எல்லாமே ஒரே கலர். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, உனக்கு பெருசாக வேணும், சின்னது தான் செட் ஆகும். சும்மா நீ வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணல, புரியுது? ஸோ கரெக்ட் வே டு ஃபிக்ஸ் வந்து இப்படி வச்சுட்டு சிம்பிள், அவ்வளோதான். ஓ ஷிட். அப்புறம் நீங்கள் வந்து இது எடுக்கணும்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டன் அழுத்தி தான் நவுத்தணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணுறேன். ஓகே, சார்ஜ் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம பாக்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,900 ருபீஸ் போட்டிருக்கான். இப் இன்றைக்கும் ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது 48,900 ரூபா அவ்வளோதான் கொடுப்பான். ஒரு 2,000-3,000 வந்து ஆஃபர் கொடுப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து கேஷ்பேக்லாம் போக ஒரு 32 or 31,500 வரும். இது வந்து அமேசான் பே கேஷ்பேக் போட்டு ஒரு 3K சம்திங் இதுவாக இருக்குது. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இது 49-32 ஒரு 17K வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்ததுனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வாங்கினாங்க. எஸ்சி தான் வாங்குற மாதிரி இருந்தாங்க, இதுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, மேனுஃபேக்சரிங் மந்த் பார்த்திங்கன்னா நவம்பர் 2022 போட்டிருக்கான். ஸோ அதனால தான் இப்போ சார்ஜ் வந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இருந்ததுன்னா சார்ஜ் கொஞ்சம் இருந்திருக்கும். ஓகேண்ணா.